எவ்ரிவன், வெல்கம் டு மர்மோகல் கிச்சன். இன்னைக்கு வீடியோல போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற முக்கியமான மூணு ஸ்கீம்ஸ் பத்தி பார்க்க போறோம். நிறைய பேர் வந்து கம்மி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணா நல்ல லாபம் தர மாதிரியான ஸ்கீம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ போஸ்ட் ஆபீஸ்ல இருக்கிற ஸ்கீம்ஸ் தான் பார்க்க போறோம். அதாவது நம்ம ஒரு நாளைக்கு வந்து 50 ரூபா மிச்சப்படுத்துறோம்னா மாசத்துக்கு 1500 ரூபா. இதை வந்து எந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்ணா எப்படி நமக்கு அதிகப்படியான லாபம் கிடைக்குதுன்னு டீட்டெயிலாக இந்த வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ரொம்ப லென்த்தியா இருக்கும், அதனால உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இந்த வீடியோவை கன்டினியூ பண்ணுங்க. நான் வந்து சேனல்ல போஸ்ட் ஆஃபீஸ் அண்ட் பேங்க் சேவிங் ஸ்கீம்ஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அது இல்லாமல் இதில் நான் சொல்லியிருக்கிற மூணு ஸ்கீம்ஸ் பத்தியுமே டீட்டெயிலாக தனித்தனியாக நான் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும். இதில் வந்து மூணு ஸ்கீம்ஸை கம்பேர் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். சோ அப்ப வந்து உங்களுக்கு எதுல இன்வெஸ்ட் பண்ணலாம், எதுல வந்து பணத்தை சேமிக்கலாம்னு ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கீம் வந்து ரெக்கரிங் டெபாசிட். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்கீம் தான். இது ஒண்ணுல தான் பாத்தீங்கன்னா மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை போட்டுட்டே வரணும். அதாவது மாதம் 1000 ரூபாய்னா எல்லா மாதமும் நீங்கள் 1000 ரூபா கட்டணும். மாதம் 1500 ரூபா கட்டுறீங்கன்னா எல்லா மாதமும் 1500 ரூபா கட்டணும். மற்ற ரெண்டு ஸ்கீம் அப்படி இல்லை, எல்லா மாதமும் எந்த அமௌண்ட் வேணாலும் நீங்கள் பே பண்ணலாம். ஸோ இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு 50 ரூபா மிச்சப்படுத்துகிறோம். அப்போ மாதம் 1500 ரூபா மிச்சம் ஆகுதுன்னா மாதம் மாதம் 1500 ரூபா கட்டிகிட்டே வரோம்னா ரெக்கரிங் டெபாசிட்டில் எப்படின்னு பார்க்கலாம். இப்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 5.8% பர் ஆனம். இது வந்து 4 தடவை ஒரு வருஷத்தில் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. 3 மாதத்துக்கு ஒரு தடவை வட்டி வந்து நம்ம அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து குவார்டர்லி கம்பவுண்டட்னு எழுதியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த அக்கௌண்ட் ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணும்போது என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதே தான் 5 வருஷத்துக்கு. நடுவில் ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை மாற்றினாலும் நமக்கான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து மாறாது. அதான் லாக்டின் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்கிறாங்க. ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு மட்டும்தான் இப்படி, மற்ற ரெண்டு ஸ்கீமுக்கு இப்படி கிடையாது. ஸோ இதுக்கு வந்து மினிமம் நீங்கள் மாதம் 100 ரூபாய் கட்டலாம், மேக்ஸிமம் லிமிட்ல. அதாவது 100 ரூபான்னு ரெக்கரிங் டெபாசிட் ஆரம்பிக்கிறீங்கன்னா மாதம் மாதம் 100 ரூபாய் கட்டணும். நீங்கள் வந்து இப்போ மாதம் மாதம் 1500 ரூபான்னு ஆரம்பிச்சிருக்கீங்க. கேல்குலேஷன் வந்து நான் காட்டியிருக்கேன், இதிலே கேல்குலேஷன் காட்டியிருக்கேன், சொல்கிறேன். ஸோ இது யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் அடல்ட், அதாவது 18 வயசுக்கு மேலே இருக்கவங்க ஓப்பன் பண்ணலாம். ஜாயிண்ட் அக்கௌண்ட் அப் டு 3 அடல்ட்ஸ் கேன் ஓப்பன். அப்புறம் இப்போ குழந்தைங்களுக்கு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா ஆன் பி எ கார்டியன் ஆன் பிஹாஃப் ஆஃப் எ மைனர், அதாவது அப்பா வந்து குழந்தைக்கு அம்மா வந்து குழந்தைக்கு குழந்தைங்க பேரில் ஓப்பன் பண்ணலாம். 10 வயசுக்கு மேலே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ரெக்கரிங் டெபாசிட் அவங்க நேம்லேயும் ஓப்பன் பண்ணி கொடுக்கலாம். ஸோ எனி நம்பர் ஆஃப் அக்கௌண்ட், ரெக்கரிங் டெபாசிட் வந்து எத்தனை அக்கௌண்ட் வேணால் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது. அமௌண்ட்டும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் லிமிட்டே கிடையாது. மெச்சூரிட்டி வந்து இது 5 வருஷத்துக்கு கண்டிப்பாக, நீங்கள் 5 வருஷத்துக்கு மாதம் மாதம் என்ன அமௌண்ட்டுக்கு வந்து ஆரம்பிச்சிங்களோ அதை கட்டிகிட்டே தான் வரணும். இது வந்து 5 வருஷத்தில் நீங்கள் முடிக்க விரும்பலை அப்படின்னா அந்த 5 வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் கன்யூ பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் கொடுத்து கன்யூ பண்ணிக்கலாம். 5 வருஷத்துக்கு அப்புறமா நீங்கள் அமௌண்ட்டே போடாமையும் கன்யூ பண்ணலாம், இல்லை மாதம் மாதம் அமௌண்ட் கட்டியும் கன்யூ பண்ணலாம். சேம் இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கன்யூ ஆகப்படுற பட்சத்துலேயும் கிடைக்கும். இப்போ வந்து ப்ரீ மெச்சூர் க்ளோஷர், அதாவது 5 வருஷத்துக்கு நம்ம ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் நடுவில் க்ளோஸ் பண்ண விரும்புகிறோன்னா 1 வருஷம் 2 வருஷத்தில் க்ளோஸ் பண்ணவே முடியாது, அலோ பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு அமௌண்ட் திருப்பி கிடைக்காது. 3 வருஷத்தில் வந்து க்ளோஸ் பண்ணலாம். என்ன காரணத்துக்காக க்ளோஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லி அப்ளிகேஷனில் மென்ஷன் பண்ணி நீங்கள் க்ளோஸ் பண்ணலாம். அப்படி க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் உங்களுக்கு வட்டி கிடைக்காது. போஸ்ட் ஆஃபீஸோட சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அந்த வட்டி தான் கிடைக்கும். இப்போது ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு 5.8% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், அதே சேவிங்ஸ் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4.2 அப்படி தான் இருக்கும். ஸோ நீங்கள் 5 வருஷத்துக்கு ஒரு நாள் முன்னாடி க்ளோஸ் பண்ணால் கூட உங்களுக்கு இந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு வட்டி கொடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு கம்மியான வட்டி கிடைக்கும். ஸோ ஒன்ஸ் வந்து ரெக்கரிங் டெபாசிட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா 5 வருஷத்துக்கு கன்யூ பண்ணுறது தான் நல்லது. கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸோ 1500 ரூபா மாதம் மாதம் கட்டுறீங்கன்னா 1 வருஷத்தில் 18000 ரூபா கட்டுவீங்க, 5 வருஷத்தில் 90000 ரூபா கட்டி முடிச்சிருப்பீங்க. இதுக்கு வட்டி 5 வருஷத்தில் எவ்வளோ கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 14545 ரூபா கிடைக்குது. மொத்தமாக 104545 ரூபா கிடைக்கும் ரெக்கரிங் டெபாசிட்டில் மட்டும். ஸோ இது 5 வருஷம் ஸ்கீம், அதாவது கம்மியான டென்யூர் இருக்கிற ஸ்கீம். ஜாஸ்தி டென்யூர் இருக்கிற மற்ற ரெண்டு ஸ்கீம் சொல்கிறேன். அடுத்த ஸ்கீம் வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம். இருக்கிறதுல பெஸ்ட் ஸ்கீம் போஸ்ட் ஆஃபீஸில் அப்படின்னா இதுதான். இதில் தான் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நம்ம போடுறது மாதம் 1500 ரூபாயாக இருந்தாலும் நமக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8 லட்சம் 8,15,000 ரூபா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. கேல்குலேஷன் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ இது வந்து பெண் குழந்தைங்களுக்கு மட்டும்தான்,
அப்படின்னா உங்க வீட்டில் ஆண் குழந்தை இருக்காங்க இல்லை உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நான் நெக்ஸ்ட் இன்னொரு ஸ்கீம் சொல்கிறேன், அந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஸ்கீம் வந்து 10 வயசை விட கம்மியாக இருக்கிற பெண் குழந்தைகளுக்கு மட்டும்தான். ஸ்கீம் எப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது நான் சொன்ன மாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயே வந்து அதிகப்படியான ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரே ஸ்கீம் இதுதான். இப்போதைக்கு இதுக்கு வந்து 7.6% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், வருஷத்துக்கு ஒரு தடவை கூட்டு வட்டி கொடுக்குறாங்க. நம்ம ரெக்கரிங் டெபாசிட்ல பார்த்ததெல்லாம் நார்மல் வட்டி, சிம்பிள் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். இது வந்து காம்பவுண்ட் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம மேக்ஸ் ஸ்கூல்ல படிச்சிருப்போம், வட்டிக்கு வட்டி, அசலுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க, அந்த அசலையும் வட்டியும் சேர்த்து அதுக்கு ஒரு வட்டி கொடுப்பாங்க அடுத்த மாசம். ஸோ அந்த மாதிரி. ஸோ அதனாலதான் இதுல பாத்தீங்கன்னா நமக்கு கடைசியா கிடைக்கக்கூடிய தொகை வந்து ரொம்ப பெரிய தொகை. மினிமம் டெபாசிட் வந்து 250 ரூபா, அதாவது வருஷத்துக்கே மினிமம் 250 ரூபா கட்டினா நீங்க போதும். மேக்சிமம் வந்து 150,000 ரூபா தான் கவர்மெண்ட் அலோ பண்ணுது. ஏன்னா இதுக்கு கூட்டு வட்டின்றனால ஒரு வருஷத்துக்கு இவ்வளோ அமௌண்ட் தான் கூட்டு வட்டி கொடுப்பாங்க. அதுக்கு அதிகமாக நீங்கள் டெபாசிட் பண்ணலாம், ஆனால் அதுக்கு வந்து வட்டி வராது. இது எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, இந்த வருஷம் ஏப்ரல்லேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளே அப்படி தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ அடுத்த வருஷம் ஏப்ரலுக்குள்ளே நீங்கள் 150,000 ரூபா தான் மேக்சிமம் டெபாசிட் பண்ண முடியும். மினிமம் வந்து எவ்வளோ, அதாவது 250 ரூபா, அதாவது வருஷத்துக்கு சொல்கிறேன். நீங்கள் மாதம் கொண்டு போய் கட்டலாம். இந்த 1500 ரூபா நான் சொல்லியிருக்கிறது மாதம் மாதம் கட்டலாம், 2 மாதத்துக்கு 1 தடவை கட்டலாம், எப்படி வேணால் கட்டலாம். 1 மாதம் 500 ரூபா கட்டலாம், அடுத்த மாதம் 1000 ரூபா கட்டலாம், அடுத்த மாதம் 5000 ரூபா கட்டலாம். ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து 150,000 ரூபா மேக்சிமம். நடுவில் கட்டாமல் விட்டுறாதீங்க. கட்டாமல் விட்டீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் கன்டினியூ பண்ணணுன்ற பட்சத்தில் பெனால்ட்டி 50 ரூபா கட்டி நீங்கள் கன்டினியூ பண்ணிக்கலாம். அதான் இங்கே எழுதியிருக்கேன். ஐ மீன் 50 ரூபா வந்து மல்டிபிள்ஸ் ஆஃப் 50, கட்டுற அமௌண்ட் வந்து 250, 350, 400, அதனால 50-ஓட மல்டிபிள்ஸாக கட்டணும். ஹூ கேன் ஓப்பன் த அக்கௌண்ட், யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, குழந்தை பிறந்த உடனே, அதாவது மினிமம் ஏஜே கிடையாது, குழந்தை பிறந்த உடனே நீங்கள் வந்து பெண் குழந்தையாக இருக்கிற பட்சத்தில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் ஓப்பன் பண்ணலாம். நான் டீட்டெயிலான வீடியோ போஸ்ட் பண்ணப்போ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மினிமம் ஏஜ், மினிமம் ஏஜே கிடையாது, பிறந்த உடனேயே பர்த் சர்டிஃபிகேட்டை கொடுத்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 வயசு, நீங்கள் 10 வயசு கம்ப்ளீட் ஆயிருக்கக்கூடாது. இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 10 வயசு கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. அப்படி அக்செப்ட் பண்ணலைன்னா நீங்கள் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்லாம் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் 10 வயசு க்ராஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ண முடியும். நீங்கள் இந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டு, இன்னொரு பிரான்ச்சில் இன்னொரு அக்கௌண்ட் அப்படி ஓப்பன் பண்ண முடியாது. சேம் இதே ஸ்கீம் வந்து பேங்க்லேயும் இருக்குது, இதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான், கவர்மெண்ட் தான் அதுக்கும் வட்டி கொடுக்குது. ஸோ செல்வமகள் சேமிப்பு திட்டம் நீங்கள் ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணலாம், பேங்க்கில் ஓப்பன் பண்ணலாம். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு வந்து நீங்கள் ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, குழந்தையோட ஃபோட்டோ ஐடி, பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே சப்மிட் பண்ணுவீங்க. ஸோ 2 அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியாது, அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு ஃபேமிலியில் வந்து மேக்ஸிமம் 2 பெண் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 குழந்தை 2 குழந்தை வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க ஒரு ஃபேமிலியில். சப்போஸ் ட்வின்ஸாக இருந்தாங்கன்னா 3 குழந்தைங்களை வரைக்கும் ஓப்பன் பண்ணிக்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நிறைய பேர் இதை டவுட்டாக கேட்டிருந்தீங்க. 1 பெண் குழந்தை இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் ஓப்பன் பண்ணலாம். ஒரு ஃபேமிலிக்கு வந்து 2 பெண் குழந்தை வரைக்கும் அலோவ் பண்ணுறாங்க. ட்வின்ஸாக இருக்கிற பட்சத்தில் 3 குழந்தைங்க வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம். 1 பெண் குழந்தைக்கு 1 அக்கௌண்ட், 3 பெண் குழந்தைங்களுக்கு 3 அக்கௌண்ட், அந்த மாதிரி. ஸோ டெபாசிட் எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 250 ரூபா மினிமம் ஒரு வருஷத்துக்கு, மேக்ஸிமம் வந்து 150,000 ரூபா கட்டினா. இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் 14 வருஷத்துக்கு தான் நீங்கள் பணம் கட்டுவீங்க. இந்த டென்யூர் பார்த்தீங்கன்னா செல்வமகள் சேமிப்பு திட்டம் வந்து 21 வருஷம் வரைக்கும், மிச்சம் 7 வருஷம் கவர்மெண்ட் வந்து உங்க பொண்ணுக்கு வட்டி கொடுப்பாங்க. ஸோ 14 வருஷம் வரைக்கும் நீங்க வந்து அமௌண்ட் கட்டிட்டே வந்துட்டு அதுக்கப்புறமா விட்டுறலாம். மிச்ச 7 வருஷத்துக்கு வந்து உங்க அக்கௌண்ட்டுக்கு வட்டி வந்து கவர்மெண்ட் போட்டுட்டே இருப்பாங்க. ஸோ நீங்க வருஷத்துக்கு கட்டுற அந்த அமௌண்ட்டுக்கு வந்து 80C படி இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது. நீங்க வந்து இன்கம் டேக்ஸ்க்கு இது காட்டிக்கலாம். செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் வருஷத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் கட்டியிருக்கீங்க அப்படின்ற அந்த அசலுக்கு வந்து 80C நீங்க காட்டுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஐ மீன் 80C நீங்க காட்டலாம். அடுத்ததான் இன்ட்ரெஸ்ட் வந்து, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர்பிஐ எப்போல்லாம் மாற்றுதோ அப்போல்லாம் மாறும். இப்போ நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது 7.6% இருக்குது அப்படின்னா 3 மாதத்தில் மாற்றினாங்கன்னா அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான். இதில் லாக்இன் கிடையாது, ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி இதில் லாக்இன் கிடையாது. ஸோ அடுத்தது வந்து இன்ட்ரெஸ்ட் எப்படி கேல்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு மாதமும் 5ஆம் தேதியிலிருந்து அந்த மாத கடைசிக்குள்ளே எப்போ வேணாலும் வட்டி வந்து கேல்குலேட் பண்ணி அந்த அக்கௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ 4ஆம் தேதிக்குள்ளே அமௌண்ட்டை வந்து கட்டிடுறது நல்லது. அதுக்கப்புறம் எப்போ கட்டினீங்கனாலும் அடுத்த மாதத்துக்கு தான் அது கேல்குலேஷனுக்கு எடுத்துப்பாங்க. இந்த ஸ்கீமில் பார்த்தீங்கன்னா அசலுக்கும் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியதில்ல, இதில் வர வட்டிக்கும் நம்ம டேக்ஸ் கட்ட வேண்டியதில்ல. இன்ட்ரெஸ்ட் ஏர்ன்ட் இஸ் டேக்ஸ் ஃப்ரீ அண்டர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த ஸ்கீமில் வந்து நீங்கள் 15 வருஷம் வரைக்கும் தான் கட்டுவீங்க, மிச்சம் 7 வருஷத்துக்கு வந்து கவர்மெண்ட் வந்துட்டு வட்டி கொடுத்துட்டே வரும்.
நீங்க நடுவுல வந்து வித்ரா பண்ணலாம். அதாவது 21 வருஷத்துல தான் இந்த ஸ்கீம் கம்ப்ளீட் ஆகுது. ஆனால் நடுவுல எப்போ வித்ரா பண்ண அலோ பண்றாங்கன்னா, அந்த பெண் குழந்தைக்கு வந்து 18 வயசு பூர்த்தி ஆகியிருக்க பட்சத்தில் அலோ பண்றாங்க. இல்லைன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிச்சதுக்கு அப்புறமா அந்த சர்டிபிகேட்டை நீங்க சப்மிட் பண்ணி நடுவுல கொஞ்சம் அமௌண்ட்டை மட்டும் வித்ரா பண்ணலாம். எவ்வளோ வித்ரா பண்ணலாம்னா 50% ஆஃப் த அமௌண்ட் அந்த அக்கௌண்ட்டில், செல்வமகள் சேமிப்பு திட்டம் அக்கௌண்ட்ல எவ்வளோ அமௌண்ட் இருக்கோ அதில் 50% நீங்கள் வித்ரா பண்ணி அந்த குழந்தையோட படிப்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், கண்டிப்பாக வித்ரா பண்ணணும்னு அவசியம் கிடையாது. சப்போஸ் நீங்கள் வித்ரா பண்ணல அப்படின்னா 21 வருஷத்தில் அந்த முழு தொகையும் கிடைக்கும். அந்த பெண் குழந்தைக்கு வந்து 18 வயசு பூர்த்தியாக இருக்கணும். அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுலேருந்து 18 வருஷம் கிடையாது, இது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க. பெண் குழந்தையோட 18வது வயசில் தான் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு விட்ராவலே பண்ண முடியும், இல்லைனா 10th முடிச்சிருக்கணும். ஸோ 21 வருஷத்தில் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மெச்சூரிட்டி அமௌண்ட்டை எடுத்துக்கலாம். இல்லை 21 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே, அதாவது அந்த ஸ்கீம் ஓப்பன் பண்ணி 21 வருஷம் முடியறதுக்கு முன்னாடியே அந்த பெண் குழந்தைக்கு வந்து கல்யாணம் வச்சுருக்கீங்கன்னா, அந்த கல்யாண டைமில் நீங்கள் டோட்டலாக அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணி கம்ப்ளீட் அமௌண்ட்டையும் எடுத்துக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் கல்யாணத்துக்கு 1 மாதம் முன்னாடி எடுக்கிறக்கு அலோவ் பண்ணுறாங்க, இல்லைன்னா கல்யாணம் முடிஞ்சு 3 மாதத்தில் அந்த அமௌண்ட்டை வந்து எடுக்கிறக்கு அலோவ் பண்ணுறாங்க. இல்லை கல்யாண டைமில் நீங்கள் எடுக்கலைன்னா கூட 21 வருஷம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 21 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறமா எடுத்துக்கலாம். இதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா 21 வருஷம் வரைக்கும் கவர்மெண்ட் வந்து கூட்டு வட்டி கொடுக்குறாங்க, அசல் அதுக்கு ஒரு வட்டி, அசலையும் வட்டியும் சேர்த்து ஒரு வட்டி. ஸோ அப்படி கொடுக்கறனால டோட்டல் அமௌண்ட் வந்து பெருசாக கிடைக்கிறதுக்கு சான்ஸ் வந்து 21 வருஷம் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இருக்கு. ஸோ நான் நடுவில் இந்த மாதிரி அலோ பண்ணியிருக்காங்கன்றக்காக சொல்கிறேன். இது இல்லாமல் நடுவில் க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா 5 வருஷம் வரைக்கும் க்ளோஸ் பண்ணவே முடியாது. நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 5 வருஷம் வரைக்கும் நடுவில் க்ளோஸ் பண்ணிங்கன்னா எந்த அமௌண்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. 5 வருஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா எப்போ க்ளோஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க, அதாவது டோட்டலாக அந்த அக்கௌண்ட்டே க்ளோஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்கன்னா அந்த பெண் குழந்தையோட டெத்து ஏதாவது ஆயிடுச்சுன்னா அலோவ் பண்ணுறாங்க. இல்லைனா அந்த குழந்தைக்கு வந்து ஏதாவது லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், பெரிய வியாதி, இல்லை அந்த கார்டியனோட டெத்து, அந்த குழந்தையோட கார்டியன் அம்மா அப்பா யாராவது ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னா அவங்களோட டெத் டைமில் க்ளோஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. அப்படி க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க, எந்த காரணத்துக்காக க்ளோஸ் பண்ணுறீங்கன்ற டாக்குமெண்ட்ஸ்லாம் அட்டாச் பண்ணி, சப்போஸ் ஏதாவது டிசீஸ் இருக்குன்னா அதுக்கான டாக்குமெண்ட்லாம் அட்டாச் பண்ணி நீங்கள் கொடுக்கும்போது க்ளோஸ் பண்ணி அந்த அமௌண்ட் எடுத்துக்கலாம். ஸோ கேல்குலேஷன் பார்க்கலாம். இப்போ மாதம் 1500 ரூபா நம்ம மிச்சப்படுத்துகிறோம். நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி 15 வருஷத்துக்கு கட்டுறோம் அப்படின்னா 7.6% கூட்டு வட்டி கொடுக்குறாங்க. 15 வருஷத்தில் நம்ம எவ்வளோ அமௌண்ட்டு கட்டியிருப்போன்னு பார்த்தீங்கன்னா 2,52,000 ரூபா கட்டியிருப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கூட்டு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 21 வருஷத்தில் கவர்மெண்ட் கொடுக்கறது 5,63,000 ரூபா கொடுக்குறாங்க. ஸோ 21 வருஷத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய தொகை வந்து 8,15,000 சில்லறை கிடைக்குது. இந்த கேல்குலேஷன் வந்து பைசா பசார் வெப்சைட்டில் நீங்களே போய் கேல்குலேட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1,500 ரூபா மாதத்துக்கு, வருஷத்துக்கு 18,000 ரூபா அப்படி வச்சு கேல்குலேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேறு தொகைக்கு கேல்குலேட் பண்ண விரும்புகிறீங்கன்னா நீங்களே போயிட்டு பைசா பசார் வெப்சைட்டில் SSY கேல்குலேஷன் போட்டாலே நிறைய வெப்சைட் வருது. செல்வமகள் சேமித்து திட்டம் கேல்குலேஷன், சுகன்யா சம்ரிதா யோஜனா கேல்குலேஷன், நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா எந்த அமௌண்ட்டுக்கு வேணால் நீங்களே கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து நமக்கு 1,50,000 ரூபா அலோவ் பண்ணியிருக்கு. இதில் பார்த்திங்கன்னா 18,000 ரூபா 1 வருஷத்துக்கு போட்டிருக்கேன். இதில் 1,50,000 ரூபா மேக்ஸிமம் அமௌண்ட் போட்டு உங்களுக்கு கேல்குலேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ 15 வருஷத்தில் நம்ம எவ்வளோ கட்டியிருப்போன்னு பார்த்தீங்கன்னா 21,00,000 ரூபா கட்டியிருப்போம். வட்டி வந்து 47,00,000 ரூபா கிடைக்குது. 21 வருஷத்தில் 68,00,000 ரூபா கிடைக்குது. செல்வமகள் சேமித்திட்டம் வீடியோவில் இந்த கேல்குலேஷனை வந்து நான் டீட்டெயிலாக காட்டியிருப்பேன். ஸோ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 1,50,000 ரூபா இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. அதுக்கு வந்து அசலுக்கும் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் இருக்குது, டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. அது கொடுக்குற வட்டிக்கும் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. 15 வருஷம் மட்டும்தான் நம்ம கட்டணும், 14 வருஷம் மட்டும்தான் நம்ம கட்டணும். அடுத்து இருக்கிற 7 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கூட்டு வட்டி பெண் குழந்தைக்கு கொடுக்குது. அப்போ அப்படி இருக்கிற பட்சத்தில் நமக்கு 68,00,000 ரூபா கிடைக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு பெண் குழந்தை இல்லை, உங்கள் வீட்டில் ஆண் குழந்தை இருக்குது, இல்லை உங்களுக்கும் இதே மாதிரி கூட்டு வட்டியில் ஒரு ஸ்கீம் வேணும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்கீம் இருக்குது. தேர்ட் ஸ்கீம் வந்து பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட். இப்போ நம்ம வீட்டில் வந்து பெண் குழந்தை இல்லை, ஆண் குழந்தை இருக்குன்ற பட்சத்தில் PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கும். நமக்கும் இந்த மாதிரி கூட்டு வட்டி வாங்கணும் அப்படின்னா PPF அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் இருக்குது, பேங்க்லேயும் இருக்குது. நீங்கள் ஒன்று போஸ்ட் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணும், இல்லை பேங்க்கில் ஓப்பன் பண்ணும். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு அக்கௌண்ட்டு, பேங்க்கில் ஒரு அக்கௌண்ட் அப்படி ஓப்பன் பண்ண முடியாது. ஏன்னா இதுக்கு ஆதார் கார்டு எல்லாமே நம்ம சப்மிட் பண்ணுவோம். இதுக்கும் கூட்டு வட்டி கொடுக்கறனால வருஷத்துக்கு மேக்ஸிமம் 1,50,000 ரூபா தான் பே பண்ணலாம்.
பசங்களுக்கு வந்து பொன்மகன் சேமிப்பு திட்டம்னு சொல்கிற அதே ஸ்கீம் தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட்னா இப்போ எல்லா போஸ்ட் ஆஃபீஸ்லையுமே இருக்குது. அது கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறீங்க, பொன்மகன் சேமிப்பு திட்டம் தான் பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், அதை வந்து பொன்மகன் பொது வைப்பு நிதினு சொல்கிறாங்க. சேம், எல்லாமே ஒரே ஸ்கீம் தான். ஸோ இதுக்கு வந்து இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் பார்த்தீங்கன்னா 7.1, இதே வந்து செல்வ மகள் சேமிப்பு திட்டத்துக்கு 7.6.5% வந்து ஜாஸ்தி. ஸோ இதில் மினிமம் அமௌண்ட் வந்து 500 rupees பர் இயர், வருஷத்துக்கு 500 rupees கட்டினாவே போதும். அந்த அக்கௌண்ட் வந்து அப்படியே கன்டினியூ ஆகிட்டே இருக்கணும், நடுவில் வந்து கட்டாமல் விட்டுறாதீங்க. ஸோ 500 rupees கட்டினீங்கன்னா அந்த அக்கௌண்ட் அப்படியே இருந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் 150,000 rupees தான் அலோவ் பண்ணுறாங்க, ஏன்னா கூட்டு வட்டின்றனால இதுதான் மேக்ஸிமம் அமௌண்ட். ஒரு ஆளுக்கு ஒரு அக்கௌண்ட்டு தான், ஒரு அக்கௌண்ட்டுக்கு ஒரு வருஷத்துக்கு மேக்ஸிமம் 150,000 rupees தான் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியும். இதுவும் ஏப்ரல் டு ஏப்ரல் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. நீங்கள் எந்த மாதம் ஆரம்பிச்சிருந்தாலும் ஏப்ரல் 1st தேதிக்குள்ளே 150,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம். யாரெல்லாம் ஓப்பன் பண்ணலான்னா, கண்டிப்பாக இது இந்தியன் சிட்டிசனுக்கு மட்டும்தான், அதாவது அடல்ட் 18 இயர்ஸ் அண்ட் எபோ, அதை விட கம்மி வயசு இருக்கிற மைனர் வந்து கார்டியன் பேரில் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ என் பையனுக்கு நான் வந்து அவன் நேமில் ஓப்பன் பண்ணலாம். ஒன்லி ஒன் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் ஆல் அக்ராஸ் த கண்ட்ரி. ஸோ இது நான் ஏற்கனவே சொன்னது. டெபாசிட் வந்து மினிமம் 500, மேக்ஸிமம் 150,000 rupees. எஃப்ஐ அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர். மேக்ஸிமம் 150,000 rupees நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து இன்கம் டேக்ஸ் டிடக்ஷனில் 80C கீழ நீங்கள் காட்டிக்கலாம். ஸோ அடுத்தது இன்ட்ரெஸ்ட் வந்து ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி ஆர்பிஐ வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டை மாற்றிட்டே இருப்பாங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணும்போது 7.1 இருக்குது, 3 மாதத்தில் ஆர்பிஐ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாற்றிட்டாங்கன்னா அதுதான் வரும். லாக்இன் பீரியட் கிடையாது, ரெக்கரிங் டெபாசிட்டுக்கு மட்டும்தான் லாக்இன் பீரியடு. ஸோ இதில் கிடைக்கிற வட்டி இதுக்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் 5th தேதியிலேருந்து அந்த மாத கடைசிக்குள்ளே வட்டி வந்து அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் பண்ணுவாங்க. அதனால் நம்ம 4th தேதி அமௌண்ட்டை வந்து போட்டுறது நல்லது. 5th தேதிக்கு அப்புறமா எப்போ நம்ம அமௌண்ட்டு போட்டாலும் அது அடுத்த மாதத்து கேல்குலேஷனுக்கு தான் வரும். இதுலேயும் சேம் அசலுக்கும் இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் இருக்குது, 80C கீழே காட்டிக்கலாம். வட்டிக்கும் இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன், அதாவது அசலுக்கும் சரி வட்டிக்கும் சரி இன்கம் டேக்ஸ் பிடிக்க மாட்டாங்க. மெச்சூரிட்டி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 15 வருஷத்துக்கு அப்புறமா தான் கிடைக்கும். ஆன் மெச்சூரிட்டி, அதாவது அது மெச்சூர் ஆனதுக்கு அப்புறமா டெபாசிட்டருக்கு வந்து ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. ஒன்று அந்த பேமெண்ட்டை வந்து 15 வருஷம் முடிஞ்சோடனே எடுத்துக்கலாம், இல்லை அந்த பேமெண்ட்டை நான் எடுக்க விரும்பலை அப்படின்னா அதை அப்படியே பிபிஎஃப் அக்கௌண்ட்டில் விட்டுறலாம். விட்டுட்டீங்கன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த கூட்டு வட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அது எப்படி வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னா 5-year blocks எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 15 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா இன்னொரு 5 வருஷத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி 20 வருஷம், மறுபடியும் ஒரு 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணி 25 வருஷம், அந்த மாதிரி 5-year blocks சொல்லுவாங்க. 2 தடவை தான் அந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஸோ ஆப்ஷன்ஸ் இந்த மாதிரி, அதாவது நம்ம 15 வருஷத்தில் அதை க்ளோஸ் பண்ணி எடுத்துக்கலாம், க்ளோஸ் பண்ண விரும்பலைன்னா அந்த அமௌண்ட்டை அப்படியே விட்டுறலாம், ஒரு மறுபடியும் ஒரு 1 வருஷம் கழிச்சு எடுக்கலாம், 2 வருஷம் கழிச்சு எடுக்கலாம், இல்லை 5 வருஷம் பிளாக்காக 5-year blocks எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே இருக்கலாம். நடுவில் நீங்கள் பணத்தை கட்டாமல் விட்டுட்டீங்க, அதாவது 500 rupees வருஷம் கட்டிகிட்டே இருக்கணும், கட்டாமல் விட்டுட்டீங்கன்னா அதை டிஸ்கண்டினியூட் அக்கௌண்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்க, அதை வந்து நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணவே முடியாது. 5 வருஷம் பிளாக்குன்னு சொன்னேன் இல்லையா, நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோன்ற பட்சத்தில் வருஷத்துக்கு 1 தடவை வந்து நம்ம நடுவில் விட்ரா பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வருஷமும் 1 தடவை மட்டும் அலோவ் பண்ணுறாங்க, மேக்ஸிமம் 60% அலோவ் பண்ணுவாங்க, மிச்சம் 40% அப்படியே விட்டுறலாம். ப்ரீ மெச்சூர் க்ளோசர், அதாவது நம்ம இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி 5 வருஷம் வரைக்கும் நடுவில் எந்த அமௌண்ட்டுமே எடுக்க முடியாது, க்ளோஸ் பண்ணவும் முடியாது. 5 வருஷத்துக்கு அப்புறமா 15 வருஷத்துக்குள்ளே க்ளோஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் என்னன்னு சொல்கிறேன். லைஃப் த்ரெட்டனிங் டிசீஸ், ஏதாவது பெரிய வியாதி இருந்துச்சுன்னா அதுக்கான மெடிக்கல் சர்டிஃபிகேட்லாம் காட்டி இந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த குழந்தையோட ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து பணம் தேவைப்படுது அப்படின்னா அந்த டாக்குமெண்ட்ஸை காட்டி நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்தியன் சிட்டிசனாக இருந்து நீங்கள் பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, ஆனால் நீங்கள் என்ஆர்ஐயாக மாறுறீங்க அப்படின்னா என்ஆர்ஐக்கு வந்து இந்த ஆப்ஷன் இல்லை, பிபிஎஃப்ஐ கன்டினியூ பண்ண முடியாது. ஸோ நீங்கள் என்ஆர்ஐயாக மாறுறீங்கன்னு சொல்லி இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணி அது வரைக்கும் இருக்கிற அமௌண்ட் எடுத்துக்கலாம். அப்படி வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணுற பட்சத்தில் 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும், 5 வருஷத்துலேருந்து 15 வருஷத்துக்குள்ளே எப்போ நீங்கள் க்ளோஸ் பண்ணாலும் 1% கம்மி பண்ணிட்டு தான் உங்களுக்கு வட்டி கொடுப்பாங்க. இல்லை வந்து நம்ம 7.1% பார்த்துருந்தோம், அப்படின்னா நீங்கள் க்ளோஸ் பண்ணும்போது 6.1% வட்டி வச்சு தான் உங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுதோ அதை வந்து அப்ளிகேஷன் கூட வச்சு நீங்கள் சப்மிட் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் அக்கௌண்ட் ஹோல்டர் டெத்து ஆயிட்டாங்க அப்படின்னா இந்த அமௌண்ட்டை வந்து அப்ளிகேஷனில் நாமினி என்ட்ரு பண்ணி கொடுப்போம், அந்த நாமினிக்கு இந்த அமௌண்ட்டு போயிடும். ஆனால் இந்த அக்கௌண்ட்டை கன்டினியூ பண்ணவே முடியாது. பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட் அப்படின்றது வந்து அந்த அக்கௌண்ட் ஹோல்டருக்கான அமௌண்ட்டு தான். ஸோ இதில் ஆப்ஷன் வந்து நாமினி வந்து இந்த அக்கௌண்ட்டை கன்டினியூ பண்ணலாம் அப்படி இல்லவே இல்லை. ஸோ இதில் இன் கேஸ் ஆஃப் டெத் ஆஃப் அக்கௌண்ட் ஹோல்டர் த அக்கௌண்ட் ஷால் பி க்ளோஸ்ட்
அந்த நாமினி ஷால் நாட் பி அலோடு டு கன்யூ த டெபாசிட் டெபாசிட்டை கன்யூ பண்ண முடியாது. அதுவே வந்து செல்வமகள் சேமிப்பு திட்டம்ல அந்த மாதிரி டெத் ஆச்சுன்னா கூட கன்யூ பண்ற ஆப்ஷன் இருக்கு. கார்டியன் இறந்துட்டாங்க அப்படின்னா அந்த குழந்தைக்கு வந்து இன்னொரு கார்டியன் வந்து அந்த அக்கௌண்ட்டை வந்து கன்யூ பண்ணலாம். பிபிஎஃப்ல அப்படி கிடையாது. யார் அக்கௌண்ட் ஓபன் பண்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த அமௌண்ட், ஐ மீன் அவங்க மட்டும்தான் அந்த அக்கௌண்ட்டை கன்யூ பண்ண முடியும். இறந்துட்டாங்கன்ற பட்சத்துல இப்போ ஹஸ்பண்ட் வந்து இறந்துடுறாரு, நாமினி வந்து ஒய்ஃப் என்டர் பண்ணிருக்காங்கன்னா அந்த அமௌண்ட் வந்து ஒய்ஃபுக்கு போயிடும் அப்படி சொல்றேன். பிபிஎஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஷால் பி பெய்டு. ஸோ இதுல வந்து டெத் ஆயிருக்கிற பட்சத்துல எந்த ஒரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து சேம் தான், அவங்க வந்து கழிக்காம அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்க்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்றாங்க அந்த டெத் ஆன வரைக்கும். கேல்குலேஷன் பார்க்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம ஒரு நாளைக்கு 50 ரூபா மிச்சப்படுத்துகிறோம், மாதம் 1500 ரூபான்ற பட்சத்தில் வருஷத்துக்கு வந்து 18000 ரூபா கட்டுறோன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 7.1% இப்போதைக்கு. இதுவும் கூட்டு வட்டி, அசல் அதுக்கு ஒரு வட்டி, அசலும் வட்டியும் சேர்த்து அதுக்கு ஒரு வட்டி. ஸோ 15 வருஷத்தில் 270000 ரூபா நம்ம கட்டியிருப்போம். காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற வட்டி பார்த்தீங்கன்னா 218000 ரூபா கொடுக்குது, நமக்கு டோட்டலாக 488000 ரூபா கிடைக்கும். இதே செல்வமகள் சேமிப்பு திட்டம்னா 21 வருஷம் வரைக்கும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிது. ஸோ 150000 ரூபா மேக்ஸிமம் அமௌண்ட் கட்டணும் அப்படின்னா நாம் கட்டியிருக்கிறது வந்து 2250000 ரூபா கட்டியிருப்போம் 15 வருஷத்தில். கவர்மெண்ட் நமக்கு கொடுக்குற வட்டி பார்த்தீங்கன்னா 1818000 ரூபா கொடுக்குது, 15 வருஷம் கடைசியில் நமக்கு 4068000 ரூபா கிடைக்கும். ஸோ போஸ்ட் ஆஃபீஸில் மாதம் மாதம் நம்ம மிச்சம் பண்ணுற அமௌண்ட்டை வந்து கட்டுறதுக்கான 3 ஸ்கீம்ஸ் இது தான். ரெக்கரிங் டெபாசிட், செல்வமகள் சேமிப்பு திட்டம், பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்ட், இது 3 தான். மற்றெல்லாம் பார்த்தீங்கன்னா மணி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம்ஸ், நம்ம சேமித்த அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ணிவிட்டு வட்டி வாங்குகிற ஸ்கீம்ஸ் தான் மற்றதெல்லாம். இது 3 தான் வந்து நம்ம மாதம் மாதம் பணம் கட்டுற மாதிரியான ஸ்கீம்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நீங்கள் என் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.